வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் ஸ்பீட் கேஷ். ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி பெரிய அளவில் இன்கம் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி ஏராளமான நபர்கள் நல்ல ஒரு இன்கமை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட இன்கம் ஏர்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு தான் அதன் பிறகு இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாகவே நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய நபர்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கிட்டீங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்திக்கிட்ட பல நபர்களோட வருமானம் அளவுக்கு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் பிளானை தான் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஒன் டைம் 1000 ரூபீஸ் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஒன்லி 4 லெவல் பிளானு, அதாவது 4 லெவல் 2 மேட்ரிக்கில் ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே 12,500 கிடைக்க போகுது. அண்ட் உங்களுடைய இன்கம் 153,000 கிடைக்கும். யூ கெட் 8 க்ளோனிங் ஐடி. ஸோ ஒவ்வொரு க்ளோனிங் ஐடிக்கும் சேம் இதே அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெட்ஒர்க்கிங் ஹிஸ்ட்ரி அன்லிமிட்டட் க்ளோனிங் ஐடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸ்பீட் கேஷ். இப்போ இந்த ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்டை பயன்படுத்திக்கிட்ட நபர்களோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டல் ஹெல்ப், அதாவது அவர் ஹெல்ப் பண்ணது 2500 ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ரிசீவ்டு ஹெல்ப்பில் வந்து 8500 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு 6000 நியர்பை அவருக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் எங்கே ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஹெல்ப் 4000, அண்ட் அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய மணி வந்து பார்த்தீங்கன்னா 8500. அண்ட் எங்கே ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கக்கூடிய ஃபண்ட், அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா 3750 ரூபா. ஸோ அவரோட ப்ராஃபிட் ஸோ ஹெல்ப்பில் வந்து பண்ணால் 2500 ரூபா அவருக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பர்சனுக்கு வந்து பண்ணால் ப்ராஃபிட் ஹெல்ப்பில் 2500 ரூபா பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் அனுப்புனதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரூஃப்ஸ் தான் அவங்களுக்கு ஷோவன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற பிளானை பயன்படுத்திக்கிட்ட பல நபர்கள் இன்றைக்கி நல்ல ஒரு வருமானம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இப்போ ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் எப்படி நம்ம இணையலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனை ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய பர்சனோட ஏர்னிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி நாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரே ஒரு டைம் 1000 ரூபீஸ் நம்ம டொனேட் பண்ண போகிறோம். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், பட் அதன் மூலியமெல்லாம் நம்ம லைஃப் வந்து பெரிய அளவில் சேஞ்சஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இந்த ப்ராஜெக்டில் ஜஸ்ட் 1000 ரூபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட லைஃபை 100% சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும்னாலும் ஒரு 50% இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி உங்கள் லைஃப் உங்களால் மாற்றி அமைச்சிக்க முடியும். ப்ராப்பராக அந்த பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பெரிய இன்கம் பார்க்க முடியும். ஸோ ஹவ் இஸ் ஸ்பீட் கேஷ், அதாவது இந்த ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கும் அதர் கான்செப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், இது கம்பெனி கிடையாது, இந்த கம்பெனிக்குன்னு ஆஃபீஸ் கிடையாது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓனரும் கிடையாது, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ஸோ ரினுவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கிடையாது, இதெல்லாம் ப்ராடக்ட்டும் கிடையாது. 100% ட்ரான்ஸ்பரன்சி, 100% சிஸ்டம் ஒர்க்கு, 100% பேமெண்ட் P2B மெத்தடில் தான் பேமெண்ட்ஸ் போக போகுது. ஒன்லி ஹெல்ப் 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 அண்ட் கிவ் ஹெல்ப் அண்ட் கெட் ஹெல்ப். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அண்ட் அதுக்கப்புறம் பல நபர்கள்ட்டருந்து நீங்கள் ஹெல்ப்பை ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க. இதுதான் ப்ராஜெக்டோட விஷயம். அண்ட் இந்த கான்செப்டில் ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஒன் டைம் 1000 ரூபீஸ் நம்ம வந்து டொனேட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் பொழுது நெக்ஸ்ட் 2 மெம்பர்ஸ்ட்டு வந்து நமக்கு 1000 வந்து டொனேட் பண்ணுவாங்க. டோட்டலாக 2000 ரூபீஸ் நமக்கு ரிசீவ் ஆகும். அந்த 2000 1500 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிடுவோம். அதாவது டோட்டல், அதாவது நெக்ஸ்ட் அப்கிரேட் வந்து அடுத்த டொனேட் நம்ம பண்ணுற கையிலேருந்து நம்ம காசு கொடுக்க போகிறதில்ல, வந்த டொனேட் வந்த டொனேஷன் அமௌண்ட்டில் ஒரு 1500 ரூபீஸ் அகைன் டொனேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக 500 கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் 4 மெம்பர்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 6000 ரூபாய் உங்களுக்கு டொனேட் அமௌண்ட் கிடச்சிருக்கும். இதில் 2500 ரூபாய் நெக்ஸ்ட் டொனேட் பண்ணிடுவீங்க. 1000 ரூபீஸ் உங்களை அறி, அதாவது உங்களுடைய ஐடி வந்து க்ளோனிங் ஐடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு ஐடி வந்து க்ளோனிங் ஐடி அகைன் கிரியேட் ஆகிடும். உங்களை ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர் யார் உங்களை இந்த ப்ராஜெக்ட்டில் அறிமுகப்படுத்தினாரோ அவருக்கு ஒரு 500, நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு ஒரு 2000 ரூபீஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டாக இங்கே கிடச்சிருக்கும். அடுத்தது 8 நபர்கிட்டருந்து 2500 ரூபான்னு சொல்லி மொத்தம் 20000, இதில் 10000 ரூபாய் உங்களுக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டொனேஷனுக்கு போயிடுது. 2000 ரூபீஸ் 2 க்ளோனிங் ஐடி, உங்கள் நேமில் 2 நியூ ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். 2000 ரூபீஸ் உங்களை அறிமுகப்படுத்தின நபருக்கு போகும். 6000 ரூபீஸ் உங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11 நபர்கிட்டருந்து 10000 சொல்லி 160000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் 5000, அதாவது உங்களுக்கு ரீபர்த்து, திரும்ப நியூ ஐடி வந்து 5 ஐடி கிரியேட் ஆகிடுது. அண்ட் இங்கே வந்து ஸ்பான்சர் ஹெல்ப்பில் 10000 உங்களை அறிமுகப்படுத்தினவருக்கு 10000, நெட் ப்ராஃபிட் 145000, டோட்டலாக உங்களை அறிமுகப்படுத்தியவருக்கு 12500 ரூபாவும் உங்களுடைய இன்கம் 153500 ரூபாவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து
ஃபார் ஐடி ஒன்லி 3 அப்கிரேட் லெவல் தான். அந்த 3 அப்கிரேட் லெவல்லே 153,500 கிடைச்சாச்சு. 8 க்ளோனிங் ஐடி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த 8 க்ளோனிங் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் அந்த 8 ஐடிக்கும் 8 ஐடி வந்து க்ளோனிங் ஐடி கிடைக்கும் பொழுது 64 க்ளோனிங் ஐடி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 64 ஐடியிலிருந்து. ஸோ புதிய முயற்சி, உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். இந்த ப்ராஜெக்ட் அதாவது ஸ்பீட் கேஷோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, ஒரே ஒரு முறை மட்டும் 1000 ரூபாய் உதவி செய்ய போகிறோம். நாம ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த நபர் மூலமா நமக்கு 12,500 ரூபாய் கிடைக்கும். ஜஸ்ட் 4 லெவல் தான், 4 லெவலில் நமக்கு வருமானம் கிடைக்க போகுது. முதல் சுற்றில் நமக்கு 153,000 சம்பாதிக்கலாம். முதல் சுற்றின் முடிவில் 8 இலவச ஐடி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமா திரும்ப நீங்கள் வருமானங்கள் பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ப்ராஜெக்டை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய அடிஷனல் பெனிஃபிட்ஸ், ஒரு 12 மெம்பர்ஸ்க்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 12,500. அப்போ 12 மெம்பர்ஸ் இருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் 12 லட்சம் கிடைக்கும். தேர்ட் ரவுண்டில் 96 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 12 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா, அதுவே 25 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 312,500 ரூபாய் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். அதுவே 50 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு லெவலில் அதாவது ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 625,000. 100 மெம்பர்ஸ்க்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா 12,50,000 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் சம்பாதிக்க முடியும். அடுத்தடுத்த ரவுண்டில் பெரிய அளவில் வருமானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்சனுக்கு இந்த பிளான் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன் வாண்டடாக வந்து ஜாயின் பண்ணல, யாரையுமே கம்பல் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் உள்ள இன்ட்ரோல் பண்ணாதீங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இணைய விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கையில் ஜஸ்ட் 1,000 ரூபீஸ் இருந்தால் போதும். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்பிளே டாப் கார்னர் ரைட் சைடில் ஷோவர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.